ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்தான் போறான். இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்ட தூக்கி போட போறான். என்ன வருதோ ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அதே வீட்டில் இருக்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. தொலைக்க சொல்லு. வா. சார் பில், தேங்க்யூ. என்ன கண்டா பயப்படுவாங்க? அந்த அளவுக்கு உஷார் பாரு. ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன? குட் மார்னிங் சார். சாரி சார், அன்னைக்கு நடந்தத நீங்க இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு உங்களை மாட்டி விட்டேன். அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு உங்க பில்ல நான் தான் சார் கொடுக்க போறேன். என் பில்ல கொடுக்க நீ யாரியா? உன் சகவாதமே வேண்ட போயா. என்ன சார் இது? மனுஷன் தவறு செய்து இயற்கை சார், அதை நீங்க மன்னிக்க கூடாதா? யோ, உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு மன்னிப்பு கிடையாது, மண்ணும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி சார், நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா நான் கிளம்புறேன் சார். ஆனா உங்க பில்ல நான் தான் சார் பே பண்ணுவேன். நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லையா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுத்துக்குவேன். அப்படியே பணம் இல்லாட்டாலும் இந்த ஹோட்டல்ல மாவாட்டுவனே தவிர உங்ககிட்ட வாங்க மாட்டேன். பாபா. சரி சார், வரேன் சார். ஃப்ராடு பசங்க, இவங்களெல்லாம் நம்ப கூடாது. பில்லு கொடுக்குற மாதிரி கொடுத்து பெருசா ஏமாத்திருவாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். கரெக்ட் சார். சார், பில்ல நான் கொடுத்துறேனே. வேணாம் வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ போ, பில்ல அவர் கொடுப்பாரு. வாடா. டேய், இப்படின்னு தெரிஞ்சதா ரெண்டு ஃப்ரூட் சாலட் சேர்த்து சாப்பிட்டுருப்பேன். பிச்சைக்கார பத்தி இன்னொட்டு போவாதே. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், பில் சார். தேங்க்யூ. என்ன இது, ரெண்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் பில்லா? இல்ல சார், நீங்க சாப்பிட்டது வெறும் 60 ரூபாய் தான் சார். அந்த டேபிள்ல சாப்பிட்டவங்க பில்லையும் நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க சார், அதோட சேர்த்து 500 ரூபாய் சார். Thank you.
நீங்க எப்படி கோலம் போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளில இருந்து நான் அப்படியே போட்டுறேன். காஃபி போட்டு வச்சுட்டு குழந்தைங்களை எழுப்பி குளிப்பாட்டிடுறேன். நீங்க அசோக்கோட அண்ணனுக்கு காஃபி கொடுத்துருங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. இந்த பழைய சாதத்தை கொஞ்சம் கொட்டிட. இது எது கொட்டணும்? நான் மிக்சியில அரைச்சு வத்தல் பண்ணிடுறேனே. அதிசயமா இருக்கு, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த பொண்ணு ஜூலி தான் சமைச்சா. அதானே உன் சமையல சாப்பிட்டு நேரம் குமடிட்டு வந்துருக்குமே. எப்பவுமே நம்ம பழைய சாதத்தை கீழே தான் போட்டுவோம், ஆனா அந்த பொண்ணு அழகா வத்தலா பண்ணிருக்கு. மம்மி, இந்த மேக்ஸ்ல எனக்கு டவுட் மம்மி. சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கல, என்ன அவசரம்? கொஞ்சம் போற. அம்மா வத்தல் கொஞ்சம் வை. மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். எதுக்கு சொல்லி உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்துல கேமரால வாங்கினேன்? கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆற வரைக்கும் இதான் உனக்கு தொழில். நீ டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிக்க போற, அப்புறமா எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடு. என்ன? சரி. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே பை.